வெந்து தனியது காடு படம் 4 டேஸில் உலகம் முழுக்க 50.56 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு போஸ்டரோடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் வெந்து தனியது காடு 4 டேஸில் 35 crore அதிகமான வசூல் பண்ணியிருக்கு. படம் ஆரம்பிக்கும் போது வெந்து தனியது காடுன்னு மட்டும்தான் டைட்டில் போட்டிருப்பாங்க. ஆனால் படம் முடியும் போது பார்ட் 2 சில சீன்ஸ்லாம் கொண்டு வந்து இது பார்ட் 1 போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக என்னோடய கெஸ் என்னென்னா, படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இது பார்ட் 1 தெரியாமலே ஆடியன்ஸை தேட்டருக்கு கொண்டு வந்து படத்தோட கடைசியில் இது பார்ட் 1 போட்டு ஆடியன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க போல். ஏன் சொல்கிறேன்னா, வெந்து தனியது காடு 2 பார்ட்ஸாக வருங்கிற நியூஸ் லீக் ஆகியிருந்தாலும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இதை பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ் மட்டுமே கொடுக்காம தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் போயிட்டுருக்க ப்ரொமோஷன் காம்படிஷனில் இவங்களே அதை ரிலீஸ்க்கு முன்னாடியே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதுவும் ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் அப்போ தான் சொன்னாங்க. இது பார்ட் 1 போஸ்டரை விட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்ட் 1 சொல்லாமல் பார்ட் 2 வர சிம்பு பாடி லாங்குவேஜை வச்சு ஒரு போஸ்டருமே விட்டுருந்தாங்க. வெந்து தனியது காடுக்கான பார்ட் 2 2025 அப்புறம் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்குள்ள சிம்புவும் 2-3 படங்கள் பண்ணிடுவார். கௌதம் வாசுதேவ் மேனனும் 2 படங்கள் பண்ண அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. வெந்து தனியது காடு இப்போவே சிம்புவோட கெரியர்லேயே செகண்ட் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மூவியில் வந்து நிற்கிது. இந்த படம் ஃபைனலாக எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், வெந்து தனியது காடு தமிழகத்தில் எவ்வளோ வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.